முப்பத்தி 33 கோடி தேவர்களுக்கு கூட ரொம்ப நாளா கிடைக்கலையா, அவர்களுக்கு கூட அமிர்தம் கிடைக்கிறது, பாகவதாமிர்தம் கிடைக்கலைங்கிறார். சுரானாமபி துர்லபா, இந்த அமிர்தத்தை கொடுத்துட்டாவது பாகவதாமிர்தத்தை வாங்கிக்கலாமேன்னு வந்தாரா. வெறுமனு வந்திருந்தா கிடைச்சிருக்கோம். இந்த அமிர்தத்தை கொடுத்துட்டாவது பாகவதாமிர்தம் வாங்கிக்கலாமே என்று நினைச்சேன்ட்டு பரீட்சித்து ராஜனுக்கு ஸ்ரீ சுகர் கதா பிரவச்சனம் பண்ணும் போது தேவேந்திரனோ இல்ல அவனை சேர்ந்தவாளோ வந்துட்டார். அமிர்தத்தை வச்சு நிக்கிறவே நின்று இருக்காளா. கதை கேட்கிறவாளும் அதுல கொஞ்சம் போற சாப்பிடல, சொல்றவாளும் கொஞ்சம் போற எடுப்புற வாயில போட்டுக்கல, கமரவே இல்லையா சுகருக்கு. இந்த அமிர்தத்தை திரும்பி பார்க்கவே இல்லை. சுகர் சொல்லலைன்னா அது ஒரு ஆச்சரியம் இல்லையே, அவர் ஜீவன் முக்தர். பரீட்சத்து 7வது நாள் போயிட போறான், அமிர்தம் சாப்பிட்டா சாக மாட்டான். கிடைச்சதேன்னு கதையை நிறுத்துங்க, அமிர்தத்தை சாப்பிட்றேன் என்று சாப்பிட மாட்டானோ. பரீட்சித்ராஜனும் அதை லட்சியம் பண்ணலை, ஸ்ரீ சுகரும் அதை லட்சியம் பண்ணலை. உபஸ்ரோதாவா உட்காந்துருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் அமிர்தம் சாப்பிட்றையான்னு கேட்குறேன். அவ்வளவு லேசாக கொண்டு வரவே மாட்டாள் தேவர்கள் அமிர்தத்தை. கருட பகவானை கேட்டான்னா தெரியும் அமிர்த கலசத்தை கொண்டு வரதுக்கு என்ன பாடுபட்டான் கருட பகவான். அவ்வளவு லேசாக கொடுக்க மாட்டார்கள். இப்போ வந்து கெஞ்சுவானே நாள், நம்ம இடத்துல வந்து கெஞ்சுவானா அது மாதிரி பாகவதம் கேட்கிறோமோ இல்லையோ, பாகவதம் கேட்டோமானால் தேவர்கள்லாம் வந்து கெஞ்சுவான், கொஞ்சம் அமிர்தம் சாப்பிடே கொஞ்சம் அமிர்தம் சாப்பிடே. ஆனால் அந்த அமிர்தத்தை அலட்சியம் பண்ணி விட்டார்கள். அப்போ அந்த அமிர்தத்தை காட்டிலும் இந்த அமிர்தம் சிரேஷ்டம்னால், தேவர்கள் சாப்பிடக்கூடிய அமிர்தத்தை காட்டிலும் ஸ்ரீமத் பாகவதாமிர்தம் அவ்வளவு சிறந்தது. பாகவத அமிர்த தோஷித சுஜலம் ஸ்ரீ சுக நாரத சனக சமானம் ஸ்ரீதர நாமாமிருத ரசபானம் ஸ்ரீ குரு போதேந்திரம். பெரியவாடைய கீர்த்தன பாகவதாமிருத தோஷித சுஜனம் நாமாமிருதம் பாகவதாமிருதம். நாமசித்தாந்தம்னு போதேந்திர சுவாமிகளுடைய கிரந்தத்தை எடுத்து பார்த்தா தொட்ட இடங்கள்லாம் பாகவதம் தான். பாகவதத்துக்கு ஒரு விவரணம் போல அமையிறது இல்லையா அவளுடைய வாக்கு. பாகவதாமிர்தத்தையே கண்டம் வரையிலும் தேக்கின்று அதையே கக்கின் இருக்கிறதா போதேந்திராவுடைய ஸ்வரூபம்னு சொல்றார். இந்த பாகவதாமிர்தத்தை யாரு அனுபவிச்சுடுறானோ அவன் வேற எதை திரும்பி பார்க்க போறான். ஏனால் பாகவதமே கிருஷ்ணஸ்வரூபம் தானே. ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவகி, மற்றதெல்லாம் சாஸ்திரமாக அருளி செய்தாராம் வியாசர், இதை மட்டும் அனுபவமா பண்ணாராம். சாஸ்திரத்தோடு நிற்கக்கூடாது, அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணினதுனால இதுல அந்த அனுபவம் தானே தொட்ட இடங்கள்லாம் இருக்கும். தத்ரசாமிருத திருப்தஸ்ய நாண்யத்ரஸ்யாத் ரதிஹி க்வசித். வேற இதுக்கு மேல ஒன்னு தோணித்தானால் அப்புறம் இது அல்பம்னு ஆயிடும், இது பிரம்மஸ்வரூபமாக ஆகாது. இதுவே பிரம்மஸ்வரூபங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுல திருப்தி வரணும், அதுலயே போறோம். இன்னொன்று வேணுங்கிற அபேட்சை இல்லாதபடி இருக்கணுமானால் அது அத்தகைய அனுபவத்தை கொடுத்தாதானே. அத்தகைய அனுபவம் இதுல இருக்கு. இந்த அனுபூதி அதுல இருக்கிறதுனாலதான் ஸ்ரீ சுகரே இதுல லயிச்சார் அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீ சுகரே இதுல லயிச்சதுக்கு காரணம் அப்பேற்பட்ட பிரம்மரசமானது இது ஸ்வரூபமாவே இருக்கு அப்படிங்கிறதானே காரணம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்கின்றது கிருஷ்ணஸ்வரூபம்னு பின்னாடி சொல்ல போறார். புராணம் மாத்திரம் இல்லை, ஆனா சாஸ்திரமும் ஒன்று. பிரமாணம் பிரமேயமா இருக்காது, பிரமேயம் பிரமாணமா இருக்காது. இங்க ஒரு ஆச்சரியம், பிரமாணம் பிரமேயம் ரெண்டும் ஒன்னா இருக்கு. ரெண்டையும் சொல்றார் யஸ்வானுபாவம், இது பிரமேயம். அகில ஸ்ருதி சாரம் பிரமாணம். பாகவதத்துக்கு ரெண்டு விசேஷணம், யஸ்வானுபாவம் அப்படின்னு ஒரு விசேஷணம், அகில ஸ்ருதி சாரம் சகல ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணாதி சாஸ்திரங்களுடைய சாரங்கும் பொழுது சாஸ்திரம் பிரமாணம். சுவானுபவங்கும் பொழுது பிரம்மஸ்வரூபம் தானே, அதனால பிரமேயம். யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாஹ புராண குஹ்யம் தம் வியாச சூனும் உபயாமி குரும் முனீநாகாம். சாஸ்திரத்து தான் சொல்றார், ஆனா சுவானுபவத்தை சொல்றார். சுவானுபவத்தை சாஸ்திரத்தால கொடுக்கிறார் அப்படிங்கிறதுனால இது ரெண்டும் ஒரே சமயத்துலனா வருது. சாஸ்திரத்தை பற்றி சுவானுபவத்தை பிடிக்க வேண்டி இருக்க,
ஆனால் சாஸ்திரத்தை படிக்கும் போதே சுவானுபவமும் கூட வந்ததானால் அப்பொழுது, ஏனால் ஔஷதத்தை சாப்பிடுறது சாதனம் ஆரோக்கியம் பலம் ஒரே சமயத்துல சம்பவிக்காது. அது ஔஷதத்தை சாப்பிட்டு உடம்புல ஊறின பிறகு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச ஆரோக்கியம் அப்படின்னு. ஆனால் விருந்து சாப்பிட்டானால், விருந்து சாப்பிடும்போது கொஞ்ச நாள் கழிச்சுதான் திருப்திங்கிறது இல்லை. எந்த க்ஷணம் சாப்பிட சாப்பிடுற என்ன ஆகல, புஷ்டிகி துஷ்டிகி சுதபாயகா அனுகாசம், அனுகாசம் வாயில போட்டுக்க போட்டுக்க துஷ்டிகி புஷ்டிகி, நமக்கு சாப்பிட சாப்பிடுறதுல சந்தோஷம், சபாஷ் நன்னா இருக்கேன் நன்னா இருக்கேன் என்று சாதனமும் சாத்தியமும் ஒரே சமயத்துல கிடைக்கிறது இல்லையா? அதுபோல பாகவதத்தை கேட்டு விட்டேன், எப்பொழுதோ மரண சமயத்திலேயோ அல்லது அந்த பரலோகத்துல போயோ பலன் சித்திக்கும் அப்படின்னு இல்லாதபடி எப்போ ஒரு ஸ்லோகம் ஒரு பதம் காதல விடறதோ அப்போ அந்த நிமிஷம் சத்யோ ஹிருத்ய வருத்யதேத்ர கிருதிபிகி சுஸ்ரூஷிபிகி தட்சணாது என்று சொல்லும் போதே ஹிருதயத்துல கிருஷ்ணன் பிரவேசிச்சுண்டே இருக்கிறான். அப்படி சொல்லும் பொழுதே ஹிருதயத்துல கிருஷ்ணன் பிரவேசிக்கிறான், பிரவேசித்து நிலை நிற்கிறான். அந்த ஆனந்தம் உனக்கு தெரியலையாங்கிறார். அத்தகைய ஒரு சத்தியமான சுவானுபவமான ஆச்சரியமான ஒரு கிரந்தம் இது. இதுல சொல்லப்படுகின்ற தர்மம் பக்தி ஞான வைராகிய லட்சணமான தர்மம் பாகவத தர்மம். இத கூட சாதனம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பாகவதனுடைய சரூப லட்சணம் கூட சொல்லலாம். பக்தி ஞானம் வைராகியம் அப்படிங்கிறது நீ அனுஷ்டானம் பண்றதில்ல, அது வந்துடும், அது வராப்புல இருக்கணும். அனுஷ்டானமா பண்ணேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும். பக்தியை அனுஷ்டானம் பண்ணினியானா கொஞ்ச நாள் பண்ணுவேன் அப்புறம் போயிடும். ஞானத்தை அனுஷ்டானம் பண்ணினியானால் கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும். வைராகியத்தை அனுஷ்டானம் பண்ணினானால் சமயத்துல ஆபத்து வந்துடும். ஆகினால் இது மூணு எப்படி இருக்கணும்னால், பக்தி எப்படி இருக்கணும்னால், அகைதிகி அவ்யவஹிதா யா பக்திகி புருஷோத்தமே அப்படின்னார். ஹேதுவ பலாபிசந்தியோடு கூடிய பக்தியா இருந்தால் கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும். ஏன்னா அது வியவதானம் வந்துடும், விக்னம் வந்துடும். எந்த பக்தி அவ்யவிகிதா, எந்த பக்திக்கு விக்னம் இல்லாமையே இருக்குன்னா பாகவதனுக்கு அது சரூப லட்சணமாயிடும். அது எப்படி சரூப லட்சணம், தானே சொன்னேன் தஸ்ய பிரியமே வசிரஹா அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பக்தின்னா என்ன? பக்திங்கிறது கர்மாவா இருக்கும் போது விட்டு போயிடும், பிறகுனால் ஆனந்தமா இருக்கும் போது இருக்கும். பக்திக்கு ரெண்டு ஸ்வரூபம் இருக்கு, பிரேமஸ்வரூபம் இருக்கு, சாதன ரூபம் இருக்கு. சாதன ரூபம் கர்மா விட்டு விடும், பிரேம ரூபமாகும் பொழுது ஓ சொரூபமாவே அது ஆயிடுத்து, ஓ சொரூபமாவே அது ஆயிடுத்து. பிரேமதானே பிரியம், பிரியம்தானே சிரசுன்னு சொன்னா ஒன்னு சொரூபமாவே அது ஆயிடும். அதுபோல வைராக்கியம் அப்படிங்கறது அனுஷ்டானமா இருக்கும் போது சாதனம், எதுலையும் பற்றுதல் வைக்க கூடாது, எதுலையும் பற்றுதல் வைக்க கூடாது, எதுலையும் பற்றுதல் வைக்க கூடாதுன்னு ஜாகரூகனா இருக்கான். சமயத்துல எதுலையாவது ஏமாந்துடுறான். சரூப லட்சணமா ஆயிடுத்தானால், ஏனால் அவாப்த சமஸ்தகாமனா நித்திய திருப்தனா ஆனவனுக்கு அப்புறம் எதுல ஆசை வரப்போறது? அப்ப அவனுக்கு வைராக்கியங்கிறது சரூப லட்சணம் ஆகிடுது இல்லையா? எதுலயும் அவனுக்கு ஆசை வராது. ஏன்னா தத்ரசாமிருத திருப்தஸ்ய நாண்யத்ரஸ்யாது ரதிக்வஜித், எந்த ஒரு உயர்ந்த ரசத்தை அவன் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சாயிடுத்துனா பாக்கி எல்லாம் சப்பு சப்புன்னு போயிடுறது. அது பிறகு அந்த ரசத்துல அவன் நிற்பானே தவிர இந்த ரசம் மேல என் மேல் இந்த ரசத்துல என்ன இருக்குன்னே அவனுக்கு தெரியாதபடி போய் இது அபாவ பிராயமா போயிடுவேன். அப்புறம் இதுல என்ன அவன் ஈடுபட போறான், மற்ற ரசத்துல என்ன ஈடுபட போறான்ங்கிறது சரூப லட்சணம் ஆயிடும். இந்த சரூப லட்சணம் நித்திய திருப்தன் அப்படிங்கிற சரூப லட்சணம் ஆயிடும். அவனுக்கு திருப்தி, அவன் திருப்தியை அசைக்கவே முடியாது. அப்பேற்பட்ட திருப்தி தான் உண்மையான விரக்தி. அனுஷ்டானம் என்கிற விரக்தி ஏமாத்தி விடுறது. ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, ஞானம்ங்கிறது சரீரம் வேறு ஆத்மா வேறு, சரீரம் வேறு ஆத்மா வேறு, சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு அனுசந்தானம் பண்ணி இருக்கிற வரையில நிற்காது. ஏன்னா சரீரம் வேறுங்கிறத நினைவு வரக்கூடாது, சரீரம் வேறுனே நல்ல வரக்கூடாது. அப்போ ஆத்மா தாண்டு நின்று போச்சு. இது மூணு எதுல நிற்கும்னால், ஞானத்தை மட்டிலும் பண்ணினால் தாண்டு நின்னுட முடியாது, வைராக்கியத்தை மட்டிலும் பற்றினால் தானே நின்னுட முடியாது, பிறகு எதனால் பக்தியை பற்றிவிட்டியானால் இது ரெண்டும் தானே வரும். பக்தியை பற்றிவிட்டியானால் ஏனால் உயர்ந்த ரசத்தை அனுபவிச்ச பிறகு வைராக்கியம் தானே சம்பவிச்சு விடுறது. பகவத் பஜனானந்தத்தை அனுபவிக்கும் பொழுது வைராக்கியம் தானே உனக்கு தானே லபிச்சு விடும். கடினமா சாதிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரூப ஞானம் என்றால் பக்தியா மாம் அபிஜானாதி, தன்னுடைய தன்னை சார்ந்துட்ட பகவத் பக்தன் நிஷ்காம்பியமான பக்தி பண்றவனுக்கு பகவான் தன் சொரூபத்தை காட்டாம இருப்பனும். சாட்சாத்காரம்னா வேணும், அனுசந்தானத்தை காட்டிலும் சாட்சாத்காரம்னா வேணும். அவன் சாட்சாத்காரம் அவனா பிரகாசித்தாதானே, தாமனாஸ்வேன சதா நிரஸ்த குஹகம்
என்று பிரதம ஸ்லோகமே சொல்றது இல்லையா? ஸ்வயம் பிரகாசமான வஸ்துவே நீ பிரகாசப்படுத்த வேற ஒரு உபாயத்தை கையாள்ற வரையில நீ பிடிக்க முடியாதே. அது ஸ்வயம் பிரகாச வஸ்து தானா தன்னை காட்டினாதா, அதுக்கு நீ உபாசனை பண்ணினால் ஒழிய வேற வழி கிடையாது. அத்தகைய உபாசனை நீ பண்ணினியானால் அந்த ஸ்வயம் பிரகாசமான வஸ்து தனக்குத்தானே பிரகாசிச்சுடும். ஆகினாலே பக்தி, ஞானம், வைராக்கியம் இது மூலம் சாதனமாகவும் இருக்கும், சரூப லட்சணமாக இருக்கும். ஏன்னா சித்தாவஸ்தையில அது சரூப லட்சணமா போயிடுறது. சாதனா இருக்கும் பொழுது நான் கதாசிரவணாதிகள் பண்றோமே அதுதான் பக்தி. சரீரம் வேறு ஆத்மா வீரன் அனுசந்தானம் பண்றோமே அதுதான் ஞானம். விஷய சுகங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு மனசை கட்டுப்படுத்துறோமே அதுதான் வைராக்கியம். இத்தகைய பக்தி ஞான வைராகிய லட்சணமானது பாகவத தர்மம் என்று சொல்கிறார். இந்த பாகவத தர்மத்தை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அதனால இது பாகவத பரமஹம்சர்களுக்கே பிரத்யேகமான கிரந்தம், முமுட்சுக்களுக்கே பிரத்யேகமான கிரந்தம் இது. அதனாலதான் ஸ்ரீ ஸ்ரீமத் பாகவதே பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் அப்படின்னு சொல்றா. பெரியோர்கள்லாம் இதை பிரஸ்தான சதுஷ்டயம்னு எடுத்துட்டார்கள். பக்தி, ஞானம், வைராக்கியம் இது மூன்றும் ஒரு மனுஷனுக்கு பாகவத சிரவண மாத்திரத்தினால லபிக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் பாகவத மகாத்மியம். திரிலோக சஞ்சாரியான நாரதர் கலியினுடைய ஆரம்பத்தில் லோகம் பூரா சஞ்சரித்து கொண்டு வரார். எங்கேயும் வர்ண தர்மம் ஆசிரம தர்மங்கள்லாம் லோபம் அடைஞ்சுடுது, ஸ்திரீ தர்மமும் இல்லை, பிராகிஸ்தித்த தர்மங்களை கூட ஒருத்தர் நம்பலை. அதுக்கு மேலே மோட்ச தர்மம் எங்க? ஹீனாக பிசாச்ச சந்தரிசாகான லோகாயுதர்களும் நாஸ்திகர்களும் தான் அதிகமாயிட்டார்கள். சர்வ தர்மங்களையும் விட்டு லோகாயுதர்களாக லோலோன்னு அலையிறார்கள். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்னு இதுதான் லட்சியம். ஒரு நாள் செத்து போயிட போறோங்கிற நினைவே கிடையாது. தப்பி தருவின் நினைவு வந்தாலும் சாகரத்துக்குள்ள சௌக்கியமா இருந்துட்டு போயிடுவோம் என்று சித்தாந்தம் அவளோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அந்த என்ன இருக்குன்னு தெரியாது. இவர்களை பார்த்தா பிசாசு போல தோன்றதான் விவேகிகளுக்கு. எப்படி அலையிறாள், அப்படியாவது சுகத்தை சாதிச்சுண்டாளான்னு தெரியலையே. சுகத்தை சாதிச்சுண்டதா தெரியலையே. லோலோன்னு அலையிறதான் மிச்சம். இன்னைக்கு சுகமா இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் அழுத்து போயிடும். அலைஞ்சலஞ்சே நடத்துறா கண்டோம் அப்படின்னு. ஏனால் முடியாதபடி போகி நான் நம்ம பந்துக்கள் நம்மளை நம்பாதபடி போகி நம்ம லொக்கு லொக்குன்னு இலிமிண்டு வீட்டிலையும் நினைச்சபடி ஆகாரம் கிடைக்காம பூமிக்கு சுமையா இருக்கும் பொழுது என்னத்தை பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்றவாளையும் பாக்குறேன். ஆரம்பத்துல கதைக்கு போகாதேன்னு சொல்றவாள் இந்த கதிக்கு வாங்கி கதைக்கும் வரா, அதையும் பாக்குறேன். ஏனால் பால்யத்துல யாருக்கும் உடம்பு துள்ளும், துள்ளிண்டே இருந்து விடுறது இல்லையே. பல்லெல்லாம் விழறதே, அப்புறம் பார்வையெல்லாம் போடுறதே, முதுகு கூன்றதே, கபம் கட்டிக்கிறதே, தலை நெறச்சு போடுறதே, முட்டிக்கால் தட்டுறதே, ஆக்குனாலே நான் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. போகே ரோக பயம். இன்னைக்கு யுவாவா இருக்கிறான், விருத்தனா ஆறானே, அதனால நான் சொல்லிக்க முடியாது. அப்போ ஒரு நாள் என்னைக்கோ உலக வாழ்க்கை அழுத்து போறது அப்படிங்கிறது நிச்சயம். ஆனா லோகாஜித்தர்கள் எங்கு பார்த்தாலும் பிராயசகா நாஸ்திகர்கள் லோகாஜித்தார்கள். தெய்வ வழிபாடு ஒரு மூலையில் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா காமியார்த்த பக்தி தான் பெரும்பாலும் தெய்வ வழிபாடு, காமியார்த்த பக்தி தான். அதுவாவது நடக்கிறதேன்னு சந்தோஷம் அவ்வளவுதான். ஆனால் நாம் சொல்ற பக்தி, ஞான, வைராக்கியங்கள்லாம் எங்கேயோ இருக்க, எங்கேயோ இருக்க. நாரதருக்கு இது திருப்தி ஆகுமா? நாரதர் சுத்தி சுத்தி பார்த்துடுச்சே, ஒரு துருவனை காணும், ஒரு பிரகலாதனை காணும், ஒரு கோபிகைகளை காணும், ஒரு உத்தவனை காணும், ஒரு ஹனுமானை காணும், ஏங்கி போயிட்டார் நாரதர். சுத்தி சுத்தி வர்றார், சத்சங்கத்துக்காக அலையறாருன்னு சொல்லிவிட்டார். இங்க எங்கேயாவது நல்ல சத்சங்கத்தை பார்க்க மாட்டோமா அப்படின்னு வரும்பொழுது சனகாதிகள் வராளாம். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். உண்மையில நாரதருடைய குரு தான் சனத்குமாரர். சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது நாரதர் சனத்குமாரரை பார்த்ததும் சனத்குமாரரை சேவிச்சார் நாரதர். நாரதரை பார்த்தார் சௌக்கியமா, சனத்குமாரர் கேட்கிறார். நாரதர் முகத்துல வாட்டம் இருக்கு. உமக்கு போய் என்ன, 33 கோடி தேவர்களுக்கு கூட ரொம்ப நாளா கிடைக்கலையா?